எட்டாம் வகுப்பு கணிதம் மூணாவது பாடம் பயிற்சி 3.1 2, 3, 4 இந்த மூணு கணக்கில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உறுப்புகளின் பெருக்கல் பலனை காண்க. அல்ல ஃபஸ்ட் ஒன் -2mn 2m ஹோல் ஸ்கொயர் அடுத்து -3mn -2mn 2 ஸ்கொயர் எவ்வளவு 2, 2, 4 எம் ஸ்கொயர் பண்ணும்போது எம் ஸ்கொயர். இதில் பெருக்கல் குறி பெருக்கல் -3mn இனி வந்து நம்பர்ஸ் எல்லாம் முதல்ல பெருக்கிக்கணும். அடுத்தது குறியை பாருங்கள் மைனஸ் மைனஸ் பெருக்கும்போது ப்ளஸ்ஸு 2, 4, 8, 8, 3, 24 அடுத்தது எம் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு எம் இருக்குது, இங்கே 2, இங்கே 1. அப்போ அதாவது மேலே இருக்க படியை கூட்டுறோம் 1, 2, 3 இங்கே 1 அப்போ 4 எம்மின் எடுக்கு 4. இனி என் எடுத்துக்கோங்க, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்போ என் ஸ்கொயர். சரியா? அடுத்ததுலேயே செகண்ட் ஒன் 3x2y -3xy³ x2y² 3x2y பெருக்கல் -3xy³ x2y² இதுலேயும் நம்பரை பெருக்கிறோம். அதுக்கு முன்னால் குறிய பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ஒரே ஒரு மைனஸ் குறிக்கனால மைனஸ். நம்பரை பெருக்கிறோம் 3, 9 இனி எக்ஸ் எடுத்துக்கோங்க, இதில் 2 இங்கே 1 இங்கே 2 அப்போ அதை கூட்டுறோம் 2 × 3, 3 × 2 கூட்டும்போது 5 அப்போ எக்ஸின் எடுக்க 5. ஒய் பார்த்திங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 × 3 கூட்டும்போது 4, 4 + 2 = 6 இப்போ ஒய்யின் எடுக்க 6. அடுத்தது மூணாவது கணக்கு L=4pq² B −3p²³ H=2pq³ எனில் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சின் மதிப்பை காண்க. தீர்வு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சுக்கு மதிப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல் வந்து 4pq² இன்ட்டு பி வந்து -3p²³ இப்போ இருக்க ஹெச் வந்து 2pq³ இப்போ குறிய பார்க்கணும். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அப்போ என்ன குறி வரணும் மைனஸ். அடுத்து நம்பர் பெருக்கணும் 4, 3, 12, 12, 2, 24 அடுத்து இனி பி எடுத்துக்கோங்க, இங்கே 1, 2 இங்கே 3 அப்போ அதை விட கூட்டுறோம் 1, 2 கூட்டும்போது 3, 3 கூட்டும்போது 6 அப்போ பி நடுக்க 6. அடுத்து கியூ எடுத்துக்கோங்க, இங்கே 1 இருக்குது, இங்கே 2, அங்கே 3. 2, 1 கூட்டும்போது 3, 3 கூட்டல் 3, 6 அப்போ கியூ நடுக்கு 6. சரியா? அவ்வளோதான் மூணாவது கணக்கு. அடுத்து 4 விரிவாக்குக. ஃபஸ்ட் ஒன் 5x × 2y - 3 5x × 2y - 3 இது என்ன பண்ணணும், இது உள்ளே கொண்டு இப்படி ஒவ்வொரு தனித்தனி உறுப்புக்கும் பெருக்கணும். 5, 2 பெருக்கும் 2, 10 அடுத்து எக்ஸ் ஒய்யும் பெருக்கும்போது எக்ஸ் ஒய் இன்றைக்கி மைனஸ் கொடுக்கலாம் மைனஸ் 3, 15 இங்கே எக்ஸ் இருக்கனால எக்ஸ் இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன் -2p 5p² -3p + 7 -2p 5p² -3p + 7 இதில் வந்து இந்த 2p கொண்டு உள்ளே பெருக்கணும், ஒவ்வொரு உறுப்பையாக பெருக்கிறோம். மைனஸு ப்ளஸ்ஸும் மைனஸ் 2, 5, 10 இங்கே பீன் எடுக்கு 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ இதை கூட்டும்போது பீன் எடுக்கு 3. மைனஸு மைனஸும் ப்ளஸ்ஸு 2, 3, 6 இங்கே பீன் எடுக்கு 1, இங்கே 1 இருக்குது, அப்போ அதை பெருக்கும்போது என்ன வரும் p². மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் பெருக்கும்போது இங்கே 2, 7 இருக்குது, 2, 7, 14 இங்கே பி ஒரே ஒரு பி இருக்கிறதுனால பி. ஓகேவா? இப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த மூணாவது சப்டிவிஷன் 3mn × m³n³ -5m²n + 7mn². இதில் ஒவ்வொன்றையாக பெருக்கிறது 3mn கொண்டு 3 இங்கே வந்து 1 இருக்குது, அப்போ 1, 3 எம்மின் எடுக்கு 1, எண்ணின் எடுக்கு 1 இருக்குது. இனி இதை உள்ளே கொண்டு பெருக்கும்போது எம்மின் எடுக்கு 1 இங்கே 3 கூட்டுறோம், அப்போ எம்மின் எடுக்கு 4, எண்ணின் எடுக்கு 1 3 கூட்டும்போது எண்ணின் எடுக்கு 4.
அடுத்து இதில் பாருங்க, ஐ மூணு பதினஞ்சு, இங்கே மைனஸ்க்கு இருக்கலாம், மைனஸ் பதினஞ்சு. எம்மின் அடுக்கு ஒன்று, இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ எம்மின் அடுக்கு மூணு. எண்ணின் அடுக்கு ஒன்று, எண்ணின் அடுக்கு ஒன்று, அதை கூட்டும்போது என் ஸ்கொயர். அடுத்து இதில் ஏழு மூணு இருபத்தி ஒன்று, எம்மும் எம்மும், அப்போ அதை பெருக்கும்போது எம் ஸ்கொயர். எண்ணின் அடுக்கு ஒன்று, இங்கே என் ஸ்கொயர், அதை கூட்டும்போது என்ன வரும்னா எண்ணின் அடுக்கு மூணு. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த நாலாவது சப்டிவிஷன், எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ரெண்டு இசட் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட்டு. எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட். எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கும்போது எக்ஸின் அடுக்கு மூணு. எக்ஸ் ஸ்கொயரும் ஒய்யும் பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட்டையும் பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் இசட் ப்ளஸ் அடுத்த ஒய் ஸ்கொயரும் எக்ஸையும் பெருக்கும்போது ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் ஒய்யும் பெருக்கும்போது ஒய் க்யூப் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட்டையும் பெருக்கும்போது ஒய் ஸ்கொயர் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயரும் எக்ஸையும் பெருக்கும்போது இசட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் இசட் ஸ்கொயரும் ஒய்யும் பெருக்கும்போது இசட் ஸ்கொயர் ஒய் அடுத்தது இசட் ஸ்கொயரையும் இசட்டையும் பெருக்கும்போது மைனஸ் இசட் க்யூப். இனி நம்ம ஆர்டராட்டம் எழுதுகிறோம். எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் இசட் க்யூபில் ஆர்டர் எழுதுகிறோம். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட் அடுத்தது எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர். இப்படி நம்ம ஆர்டராட்டம் எழுதிக்கணும். சரியா? அவ்வளோந்தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.